ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுசோன் சமையல். சவுசோன் சமையலில் நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான சுலபமான முறையில் எப்படி மீன் குழம்பு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறோம். அது கூட 4 பூண்டு பட்கள். நான் சின்ன வெங்காயத்தை தொளைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நான் சின்ன வெங்காயம் 2 கப் சேர்த்திருக்கேன். இது கூட நறுக்கிய தக்காளி 1 சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை சிறிதளவு, வெந்தயம் சிறிதளவு, சீரகம் 1/2 ஸ்பூன். நம்ம குருமிளகு காரத்துக்கேற்ப சேர்த்திக்கோங்க. வரமிளகா நான் 3 சேர்த்திருக்கேன். தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்செடுக்கணும். நம்ம நல்லா அரைச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் காஞ்சதையும் அது கூட கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இது கூட நம்ம கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்திக்கிறோம். வரமிளகா 1 சேர்த்திக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்திக்கிறோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி இது கூட சேர்த்திக்கிறோம். தண்ணி நீங்கள் கம்மியாக மட்டும் சேர்த்திக்கோங்க. ரொம்ப நிறைய சேர்த்திட்டீங்க அப்படின்னா குழம்பு தண்ணியோட்டு ஆகிடும். நம்ம ஓரளவுக்கு கெட்டி பதத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தண்ணி கம்மியாக சேர்த்திக்கோங்க. இது கூட மஞ்சள் தூள் தேவையான அளவு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்து உப்பு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டு நம்ம இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகணும். நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுறோம். அப்பப்போ அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்குங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்கு, பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நம்ம இப்போ இந்த சமயத்தில் நான் புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்து அதையை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா சுண்டி வரணும், பச்சை வாசனையெல்லாம் போகணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். பச்சை வாசனையெல்லாம் இல்லாமல் நல்லா குழம்பு உங்களுக்கு கொதிச்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இது கூட மீன் துண்டுகளை சேர்த்திக்கிறோம். மறுபடியும் மூடி போட்டு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. மீன் ரொம்ப வேக வேண்டிங்கிற அவசியம் இல்லை, சீக்கிரமாக குக் ஆயிரும். அதனால் 5 மினிட்ஸ் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா குக் ஆயிருக்கு மீன். இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிருக்கோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.